இந்த வீடியோல மண்பானையில குக்கரு, அப்புறம் மண்பானையில நார்மல் குக்கரு, அப்புறம் மண்பானையில இட்லி சட்டி, அப்புறம் மண்பானையில தோசை சட்டி, அப்புறம் சூப்பரான மண்பானையில செய்யப்பட்ட வாட்டர் பாட்டில். வழக்கமா மண்பானையில வந்துட்டு சமைக்கிற பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா இங்க வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்ல இருந்து இங்க பாருங்க குழந்தைங்க விளையாடக்கூடிய சொப்பு சாமான வரைக்கும் அப்படின்னு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே மண்பானையில இருக்குங்க. வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கேன் காய்ஸ். வெயில் வேற மண்டையை பொளந்துகிட்டு இருக்கு. இந்த கடையில மண்பானையில ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையோட ஓனர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. வெயில் வேற மண்டை காலமாச்சுங்களா? செய்யறதுக்கு ஆள் இல்லாத கொஞ்சம் ஜெனரேட்டு ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது இல்லை. ஓகே. இந்த வீடியோவில் முடிஞ்சளவு நம்ம ஒவ்வொரு பொருள் அதோடைய விலையை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க. இது சமையலுடைய பாத்திரத்தை பக்கத்தில் சமையல் பாத்திரம் ஏரியாவில் இருக்கு. ஆமாம். யார் இருக்கு? ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வடைச்சட்டியா? வடைச்சட்டி. வடைச்சட்டி ஓகேயா. மீன் குழம்பு சட்டி. மீன் குழம்பு சட்டி. இதே மாதிரி என்னென்ன சட்டிலாம் இருக்கு நம்மக்கிட்ட சமையலுக்கு? சமையலுக்கு எல்லா ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குங்க. ஏ டு ஜெட் எல்லாமே. எல்லாம் பெரிய சின்ன வரைக்கும் செய்யலாம். ஓகே ஓகே. ஆறு பேர், அஞ்சு பேர், நாலு பேர் தந்த ரோக்கு எல்லா பொருளும் எல்லா தரமாக சிறுசு பெருசு எல்லாம் இருக்குது. ஓகே. இப்போ எல்லாத்துக்குமே டவுட் இருக்கு. மண்மான பொருள் எப்படி பார்த்து வாங்கணும்? எல்லாம் சட்டி வாங்கணும். இந்த மாதிரி சவுண்டு வரணுமா? ஆமாம் சவுண்டு வரணும். ஓகே. சவுண்டு வருதுங்களா? ஆமாம் சவுண்டு மாறிங்க. அதே மாதிரிங்க. ஓகே. இது என்னது? குழம்பு பாத்திரம். குழம்பு பாத்திரங்க. ஓகே. பருப்பு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சவுண்டு வேற மாதிரி இருக்கு. ஆமாம். இது வாய் ஆழமா இருக்குங்களா? இது கையில் இது வச்சிருக்கீங்களா? அதனால சவுண்டு கம்மி. சரி. சவுண்டு அதிகமாக இருக்கு. ஓகே. குழம்பு பாத்திரம். இப்போ இதெல்லாம் எவ்வளோ விலை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் 170 ரூபா வருது. 170 ரூபா. ஆமாம். இது 150 ரூபா. 150 ரூபா. ஆமாம். நம்மக்கிட்ட இத்தனை ரூபாயில இருந்து தான் நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுதுன்னா எத்தனை ரூபாய்? 60 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 60 ரூபாயில இருந்தே பொருட்கள் இருக்கு நம்ம கையில இருக்குல்ல. இது என்ன சட்டிங்க? இது பருப்பு கேரட்டர். அளவான நாலு பேர் செய்யலாங்க. பருப்பு கடையிற சட்டி. இது சாப்பாடு சட்டி. இது சாப்பாடு செய்யும். 1 லிட்டர் சாப்பாடு போட்டு செய்யலாம். இதெல்லாம் கருப்பு கடையில கொடுத்துருக்கீங்க? கருப்பு கடையோட மூட்டா போட்டு சொல்றது இது சூடுத்துறதா? ஆமா சூடுத்துறது. விறகு போட்டு போக வழி வர கருப்பு ஆகிக்கு. ஓகே ஓகே ஓகே. இது சேப்பு செட்டி வந்து பூமிக்கு மேலே போட்டு சொல்கிறா போக வெளியே போயிடும். சரி சரி. இது மூட்டாம் போட்டு சொல்கிறது. ஓகே. சுண்ணாம்பு சோலை எப்படி வச்சுருக்காங்க அது மாதிரி பதப்படுத்தணும். பதப்படுத்தணும். பதப்படுத்தணும்னா அரிசியும் தண்ணி வச்சு சிம்மில் வைக்கணும். அது செட் ஆகிடும். ஓகே. இது எத்தனை? ரெண்டு நாள் பண்ணாலும்? ரெண்டு நாள் பண்ணால் போது. ஒரு 3 நாளைக்கு வந்து சிம்மில் தான் செய்யணும். சரி சரி. அப்போ தான் வந்து கேஸில் வைக்கிறனால உங்களுக்கு வந்து விரிச்சல் ஏற்பட்டுரும். அப்போ இது 3 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வச்சுக்கலாம். சமைச்சிக்கலாம். ஓகே ஐயா அதாவது சொல்லி தருவார். டவுட்டாக இருந்தால் நேரில் வந்து கேட்டுக்கோங்க சரிங்களா? ஐயா நம்ம கடைக்கு வரணும்னா அட்ரஸ் சொல்லுங்கய்யா. கருமத்தம்பட்டி. கருமத்தம்பட்டி. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி. 4 ரோடு குங்குமாநகர் திருநீல மண்பானை கடை. திருநீலகண்டர் மண்பானை கடை. இவங்களுடைய அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். மேப்பில் கொஷனுமே வச்சுருப்போம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நியர் பார்த்தீங்கன்னா ஏசஸ் பேங்க் அருகில். ஓகே ஓகே. எல்லா பொருளும் பித்தள பாத்திரம் எப்படி இருக்க கடையில் அதே மாதிரி மண் பொருள் எல்லாமே இருக்குது. ஓகே. இது என்ன? குழந்தை விளையாட்டு சாமான் கொண்டு இருக்குங்க. இது விளையாட்டு சாமான். அது இங்கே இருக்கு கிளாஸ். இது டம்ளரு. டம்ளர். இதெல்லாம் எவ்வளோ விலை வருது? இது 20 ரூபா வருது. இது? அது 20 ரூபா. அதுங்க? இது 30 ரூபா வருது. 30 ரூபா. ஆமாம். ஓகே. இந்த மாதிரி கிளாஸ்லாம்? அது 40 ரூபா வருது. ஒரு பீஸ் 40 ரூபா. ம். இது 40 ரூபா வருது. ஓகே. ம். ஃபினிஷிங் தான் காசுங்க. அவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஷைனிங் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஃபினிஷிங்லாம் பயங்கரமாக இருக்குது. சிறுசாக இருந்தால் வேலைப்பாடு ஜாஸ்தியாக இருக்குங்க. தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலும் கூட மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம்னு சொல்லி போட்டு நம்மளுடைய இது பாரம்பரிய சேர்த்தோம்னு சொல்லி போட்டு இடாது நாங்கள் இது செஞ்சுட்டு வர்றோம். தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். மண்பானையில் தட்டு அந்த காலத்தில் வந்து மரத்தட்டில் சாப்பிட்டாங்க. ஆமாம். பழைய காலத்தில் அதே மாதிரி மண்ணுத்தட்டில் சாப்பிட்டாங்க. 30 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா ஈய பாத்திரம் வந்தது. அது அலுமினியம் எல்லாம் இருந்தது. அதில் சாப்பிட்றதுக்கு நிறைய நோய் வாய்வு ஏற்பட்டது. மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா இது நல்லா செய்ய சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாங்க. 10 இன்ச் அகலத்தில் 6 இன்ச் அகலத்தில் இருக்குது. சரி. இதோட விலை எவ்வளோ வருது? இதோட விலை 150 ரூபா. 150 ரூபா. இது பார்த்தீங்கன்னா பெரிய அகலமான பாத்திரம். நல்லா பெருசாக இருக்குது. பெருசாக இருக்குது. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு வைக்கலாம். 2 கிலோ மட்டன் போட்டு செய்யலாம். 2 கிலோ போட்டு செய்யலாம். நான்வெஜ் செய்யலாம். ஓகே. இல்லை பெருசுது. இது விலை வந்து 350 ரூபாங்க. 350 ரூபா. ஆமாம். அதுலேருந்து கீழே 250 ரூபா, 150 ரூபா. சைஸ் வேறையா? 100 சைஸ் வேறையா. ஓகே. 4 சைஸ் இருக்குது. 4 சைஸ் வேறையா. விலை எப்படிங்க? எப்பயுமே ஒரே மாதிரி? ஒரே மாதிரி இருக்காதுங்க. சரி. முன்ன பண்ணால் 10-20 எச்சு கம்மியாக இருக்குங்க. இது அந்த ப்ரொடக்ஷனை பொறுத்து? ப்ரொடக்ஷன் பொறுத்துங்க. ஓகே. ஆமாம். வெயில் காலத்தில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று இந்த மண்பானை. பானை
மண்ணில் செய்யப்பட்ட பானை தான் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும்னு ஆசைப்படுவீங்க. மண்பானையிலே லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி டேப் வச்ச மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பல டிசைன் இருக்குங்க. 20 லிட்டர், 20 லிட்டர், இது 17 லிட்டரு, ஓகே, இது 12 லிட்டரு, இது 12 லிட்டருங்க, இது 10 லிட்டருங்க, இது 4 லிட்டருங்க. 4 லிட்டரு இதெல்லாம் நாகரிக காலத்து பைப்பு இருக்குது, கையில் இருக்கிறத மோந்து குடிக்கிறதுக்காக பைப்பில் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் கூடிக்காது. இன்றைய காலத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நாகரிக காலத்தில் ஒரு டிசைன் தான் விரும்புகிறாங்க. டிசைன் விரும்புகிறாங்க, இது மாதிரி டிசைன் பண்ணி நாங்கள் வெப்பார் பண்ணுறோம். ஆமாம், கொஞ்சம் வீடு வந்துட்டு கிராண்டாக இருக்குது. ஆ, கிராண்டாக இருக்குது, பார்க்குற அழகாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, இது வில 850 ரூபாங்க. இதுலேயும் இந்த டேப் கனெக்ஷன் பைப் வச்சுக்கலாம் இதுலேயும். ஓகே, பைப் வச்சு இது வரைக்கும் எல்லாத்தையும் மண் பாத்திரையும் பார்த்துருக்குறீங்க. இது நவீன காலத்தில் குக்கர். குக்கர் பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்துருக்குது. இது வந்து மண்ணிலேயே வந்துருக்குது. ஆமாம், இது வந்து 3 லிட்டர் குக்கருங்க. சரி, இது வந்து கேஸ்கெட்டு வச்சு. ஓகே, இதுலேயும் இந்த விசில் சவுண்ட்லாம் வரும். விசில் சவுண்ட் வந்துருங்க. அப்படியே இதை டைட் பண்ணிக்கலாம். ஆமாம், இது டைட் பண்ணிக்கிறது. ஓகே ஓகே, இது 1500 ரூபாங்க. 1500 ரூபா. இது எத்தனை லிட்டரு? 3 லிட்டர் குக்கருங்க. 3 லிட்டர். இது வந்து நார்மல். அதே மாதிரி நார்மலாக 3 லிட்டர் குக்கருங்க இதுமே. ஓகே, இது ஜஸ்ட் நார்மல். ஓகே, நீ கைப்பிடியோட வந்துடும். கைப்பிடியோட வந்துடும், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கிளிப் இருக்கு, பண்ணி இருக்கு. ஆமாம், ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இட்லி பாத்திரம். இட்லி பாத்திரம் அங்கே டாப் ஆகிங்களா பாருங்களேன். எத்தனை அடுக்குங்க அதில்? 3 அடுக்கு இருக்குங்க. 3 அடுக்கு பாருங்க. ஓகே, ரெண்டு ஒவ்வொரு அடுக்குலேயும் 5-5 இட்லி எடுக்கலாங்க. ஓகே, இங்கே பாருங்க, 5 இட்லி எடுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா துணி போட வேண்டியதில்லை. சரி, நல்லா வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் ஆயில் தொடச்சி மாவு ஊற்றிக்கலாங்க. இது டைம் எல்லாம் ஆகாது, குயிக்காக வந்துடும், சீக்கிரம் வந்துடும். ஆமாம், வந்துடும். இப்படி நார்மல் பாத்திரத்தில் எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி. ஆமாங்க, இந்த இட்லி சரியுடைய விலை எவ்வளோ? இது 1800 ரூபா வருது. 1800. இந்த சைஸ் மட்டும்தான் இருக்கு? பெரிய சைட்டு இருக்கு, 10 இட்லி எடுக்கிற மாதிரி இருக்கு. 1500 ரூபாங்க அது. ஓகேங்க. ஆமாம், இது அப்புறம் இந்த வாட்டர் கேனை சொல்லுங்க. வாட்டர் கேனை பற்றி சொல்லுங்க. வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்டது. ஓ, இது அப்படியே கூலிங் எப்பவுமே இருக்குது. முடியலாம், பிளாஸ்டிக் முடியும். இதெல்லாம் மண்ணுங்க. தண்ணி பார்த்தா சில்லுன்றிருங்க, நல்லா கூலிங்காக இருக்கும். நானும் குடிச்சு பார்த்தேன். இது வந்து ஜக்குங்க. ஜக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே வைக்கலாம். அதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் வைக்கிற ஜக்கு. இது பார்த்தா சில்லுன்றிருங்க. ஜக்கோட விலை எவ்வளோ? ஜக்கோட விலை 250 ரூபாங்க. இந்த கிளாஸோட சேர்த்து வாங்க. கிளாஸ் 300 ரூபா ஆகுது. ஓகே, அப்புறம் இந்த வாட்டர் கேனுடைய ப்ரைஸ் சொல்லிடுங்க. அது 250 ரூபா வாட்டர் கேன். சரி, 250. இதிலே டிசைன் பிளான இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே, 250 ரூபாங்க. இது சொப்பு சாமானுங்க. ஆ, இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு. அடுப்பு, வடைசட்டி. வடைச்சட்டி, டம்ளரு. இது சாப்பாடு செய்கிறதுக்கு கரண்டியோடு. இது இது வந்து குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு. இது குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு. இது அம்மிக்கல். அம்மிக்கல். ஆமாம், இது தட்டம். இது தண்ணி குடிக்கிறதுக்கு. இது மாதிரி இப்படி இந்த வகையெல்லாம் சேர்த்து 300 ரூபா ஆகுதுங்க. அப்போ இங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது வந்து 150 ரூபாங்க. 150 ரூபா. இது கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. சொல்லுங்கள், இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்லாம் எவ்வளோ? இது அலங்கார பொருளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லிருந்து 23 வரைக்கும் இருக்குங்க. இது வருஷம் இது அலங்கார பொருள். இதோடைய விலை எவ்வளோ வருது? இது பொருளாக 650 ரூபா வரும். 650. இது டெமோ பீஸ் தான், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க? ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறோம். ஆ, ஓகேங்க. இது போக 5. இது லைட் போட்டு செட் பண்ணிக்கலாங்க. லேம்ப் மாதிரி. லேம்ப் மாதிரி. இது 300 ரூபாங்க. ஐயா, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பாங்க. ஆமாம், அந்த மண்மான ஃப்ரிட்ஜை காமிச்சிருக்கு. மண் ஃப்ரிட்ஜுங்க. ஓகே, இது வந்து சின்ன மண் ஃப்ரிட்ஜு. இது வந்து கெட்டியாக மண்ணால் செய்யப்பட்டது. ஓகே, இது தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் உள்ளேங்க. குடிக்கிறதுக்கு ஊற்றி வச்சுக்கலாங்க. மறுக்க இந்த காய்கறி எல்லாம் உள்ளே வச்சுக்கலாங்க. காய்கறி இதுக்குள்ளே வைக்கணுமா? ஆ, இதுக்குள்ளே வச்சுருவோம். தண்ணிக்குள்ளே இந்த போட்டிங்கன்னா இது நிலையாது. நிலையாதுங்க. இது பிடிங்க, நான் காமிக்கிறேங்க. ஓகே, இது பார்த்தீங்களா சின்ன இன்னொரு இது மாதிரி இருக்கு. இதுதான். ஆமாம், இன்னொரு இது பானைங்க. ஓகே, இந்த பானையை எடுத்து அந்த பானைக்குள்ள வச்சு இந்த பானைக்கு வைக்கிறதுங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் டைட்டாக உள்ளே போயிருங்க. உள்ளே போயிருங்க. உள்ளே போயிருங்க. ஆமாம், இந்த இது வந்து இந்த எச்சு நின்றுருங்க. ஓகே, வெய்ய காலத்து சளி பிடிக்காதுங்க. மெயின் சளி பிடிக்காது. இதை வச்சாலும் நாளை ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சுக்கலாங்க. அப்படியே நிற்கிங்க. மண் பிரிட்ஜ் தான் ஸ்டாக் இல்லை, டம்மா பீஸ் கூட போயிடுச்சுங்க. இன்னும் 10-15 நாளில் ரெடி கம்பெனியில் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, எல்லாம் 15 நாள் வந்துருங்க.